தலைவர் சுந்தரம் அதிமுகவுடைய பொறுப்புகளில் இருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விடுத்திருக்கிறார். என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்க முடியாத தலைவர் அல்லது உப்பு நிகரில்லாத தலைவர் அப்படிங்கறது காமிக்கிறாரா? தலைவர் சுந்தரமே வாலண்டியரா வந்து நான் கொடியை சுத்தி தூக்கி வைத்து தப்புன்னு வருத்தெல்லாம் தெரிவிக்க மாட்டாரு. அவர் நேரத்துக்கே அதை தெளிவுபடுத்துறாரு. இதே மாதிரி பாலிடிக்ஸ் வந்துங்க, ஆர்எஸ்எஸ் வந்து அவங்க வந்து அது பெரிய ஒரு கட்சி ரீதியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கான இடைஞ்சல் என்னன்னா, அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாரு. ஆனால் பிற மாவட்டங்களில் அது பாதிக்கக்கூடாது என்று அவர் கருதி இருப்பார். அப்போ தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் கலந்துக்கிறாரு, கொட்டு வைத்த நாங்களும் இந்துக்கள் தான், நாங்கள் ஆர்எஸ்எஸ்ஐ ஆதரிக்கிறோமா அப்படி இப்படின்னு இந்த ட்வீட் எல்லாம் சேர்ந்து தான் இந்த முடிவு. ஆனா அதிமுக என்ன நினைக்கணும், அந்த கருத்து முரண்பாடு முற்றினால் அவங்க நம்ம அணிக்கு வர்றதுக்கு வசதியா இருக்கும். ஆனா நம்ம அணியில இப்ப பிஜேபி இருந்தா யாருமே வர, திமுக கூட்டணியில் இருந்து பிரிந்தாலும் யாருமே அதிமுகவுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா காரணம், இவங்க எல்லாமே பிஜேபி எதிர்ப்பாளர்கள், தீவிர எதிர்ப்பாளர்கள், சித்தாந்த எதிர்ப்பாளர்கள். தென் மாவட்டங்கள்ல கட்சி பலவீனமா இருக்கு. இந்த 10% ஓட்டு சரிவுல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல அதிகமா இருக்கும். எடப்பாடி தேர்தல் நெருங்குற சமயத்துல பன்னீர் சசிகலா இவங்களோட எனக்கு உள்ள வாய்ப்பு இருக்கு. டிடிவி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு தனி கட்சி. இந்த தனி கட்சி இப்ப என்டிஏவோட ஒரு அந்த நிலைப்பாட்டில இருந்து மாற்றம் இல்லைங்கிறது அவரே பலமுறை அதை சொல்லிட்டு. சசிகலாமா அவங்கள வந்து கட்சிக்குள்ள கொண்டு வந்தா அவங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுக்கணும். அந்த பொசிஷன் அவங்களோட பழைய பொசிஷனுக்கு ஈக்குவலா இருக்காது. ஏன்னா பழைய பொசிஷன் பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளர் இப்ப எடப்பாடி பழனிசாமி. அப்போ அதை விட லெஸ்ஸர் பொசிஷன் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா, சசிகலாமா அதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா கட்சிக்குள்ள வருவாங்க. ஏன்னா வணக்கம் ஆகாய நண்பர்களே, தலைவர் சுந்தரம் ஏன் அதிமுக பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டார்? எடப்பாடி பழனிசாமி தான் பலமான தலைவர் என்பதை நிரூபிக்கிறாரா? இதை பற்றி பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு தராசு ஷியாம். வணக்கம் நிஜந்தன். தலைவர் சுந்தரம் அதிமுகவுடைய பொறுப்புகளில் இருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்க முடியாத தலைவர் அல்லது உப்பு நிகரில்லாத தலைவர் அப்படிங்கறது காமிக்கிறாரா, இல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அப்படிங்கறது காமிக்கிறார்? ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் அந்த ரூட் மார்ச், அதாவது பூதப்பாண்டி வரையிலான ரூட் மார்ச், அதை கொடியசத்தி துவக்கி வைத்தார் என்பதுதான் நமக்கு வெளிப்படையாக தெரிகிற காரணம். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தின் அரசியல் வந்து கொஞ்சம் அலாதி. அங்க வந்து ரெண்டு தேசிய கட்சிகளுக்கு தான் வாய்ப்பு, ஒன்னு பிஜேபி, இன்னொன்னு காங்கிரஸ் தான். திமுகவும் அதிமுகவுமே வந்து பெரிய அளவுக்கான ஓட் பேங்க் உள்ள கட்சின்னுலாம் சொல்ல முடியாது. இன்னும் சொல்லப்போனால் இவங்க தனித்தனியாக நின்னாங்க அப்படின்னா தேசிய கட்சிகளுக்கு தான் அங்கே வெற்றி கிடைக்கும், பிஜேபிக்கோ இல்லை காங்கிரஸுக்கோ. அப்போது தலைவாய் சுந்தரம் யாருக்கு வந்து நன்றி கடன் பட்டிருப்பார் அப்படின்னா பிஜேபி தான், குறிப்பாக ஆர்எஸ்எஸ்க்கு. சிம்பிள் ரீசன் வந்து 2021 தேர்தல், அந்த தேர்தலில் தலைவாய் சுந்தரம் வெற்றி. எம்எல்ஏ வெற்றிக்கு காரணம் வந்து கண்டிப்பாக பிஜேபியோட ஒரு 25,000 ஓட்டு, ஆர்எஸ்எஸோட உழைப்பு. அப்போ இயல்பாக அடுத்த தேர்தல் வரும்போது அவர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தான் பாடுபட்டார். பொன் ராதாகிருஷ்ணன் வந்து பாரதிய ஜனதாவோட ஒரு பெரிய பிரபலமான முகம் கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதாவது இந்து முன்னணி காலகட்டத்திலிருந்து. ஐயா தானிலிங்க நாடார், நான் தராசு பத்திரிகை ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு எனக்குமே ஒரு வழக்கு நடந்துட்டு இருந்தது நாகர்கோவில் கோர்ட்டில். ஆனால் அவர் ரொம்ப பெரிய மனுஷன். எப்படின்னா, எதுக்குங்க நீங்கள் வந்து ஒரு 2-3 வாய்தாலும் போயாச்சு. அப்புறம் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு கேட்டார், என்ன விஷயம் சொல்லுங்கள், நீங்களாம் ஒரு பெரிய இதிலிருந்து வரீங்களே, ஏன் இந்த தவறுன்னாரு. ஐயா ஏதோ நிருபர்கள் போட்ட தவறு தான், அது உண்மை தான், தவறுங்கிறது உண்மை தான் அப்படின்னு உடனே ஒன்றுமே சொல்லலை அவர். ஆனால் கோர்ட்டில் வந்து அவர் எழுந்திரிச்சு என்கிட்ட வந்து தனிப்பட்ட முறையில் ஷியாம் தவறுன்னு சொல்லிட்டாரு, அதனால் நான் கேஸை வாபஸ் வாங்கிறேன்னு அவரும் சொல்கிறார். அவ்வளோ ஒரு பெரிய ஒரு சிம்பிள் பர்சன். பொன்னாரும் அதே வழியில் வந்தவர் தான். ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவரோட செல்வாக்கு ரொம்ப அதிகம். 2024 தேர்தலுக்கு தலைவாய் சுந்தரம் வந்து பொன் ராதாகிருஷ்ணனுக்கு தான் பாடுபட்டார், அவரது வெற்றிக்காக பாடுபட்டார். நன்றி கடனாக கூட இருக்கலாம். அது வந்து அதிமுக வட்டாரங்களில் பெரிய சலசலப்பு. அங்கே வந்து பச்சைமால் பழைய மந்திரி, அவரோட ஒரு அணி அங்கே இருக்குது தலைவாய் சுந்தரத்துக்கு எதிராக. எஸ் ஏ அசோகன்னு அவர் மாவட்ட பொறுப்பில் இருந்தவர், அவரும் தலைவர் சுந்தரத்துக்கு ஆன்டி பாலிட்டிக்ஸ். தலைவர் சுந்தரத்தோட ஓட் பேங்க், அந்த கம்யூனிட்டி ஓட் பேங்க் ரொம்ப கம்மி. எல்லாமே சேர்ந்து அவர் ஆர்எஸ்எஸ் விழாவுக்கு போனதை அவரே தவறுன்னு ஒத்துக்கிடலை. எடப்பாடி பழனிசாமிக்கான இடைஞ்சல் என்னன்னா, அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டாரு. அப்போ பிஜேபி ஆன்டி பிஜேபி இந்த நிலைப்பாடு வரும்போது கன்னியாகுமரி மாவட்டம் ரொம்ப சின்ன மாவட்டம், பெரிய அளவுக்கான அதிமுக வெற்றிக்கெல்லாம் வழி இல்லை.
ஆனால் பிற மாவட்டங்களில் அது பாதிக்கக்கூடாது என்று அவர் கருதி இருப்பார். அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாவட்டத்திலிருந்து வந்த பல்வேறு ட்வீட்டுகள், இந்த மாதிரி இவர் ஆர்எஸ்எஸ் கூட்டத்தில் கலந்துக்கிறாரு, பொட்டு வைத்த நாங்களும் இந்துக்கள் தான், நாங்கள் ஆர்எஸ்எஸ்ஐ ஆதரிக்கிறோமா அப்படி இப்படின்னு வந்த ட்வீட்டெல்லாம் சேர்ந்து தான் இந்த முடிவு. ஆனால் இது கூட ஒரு தற்காலிகமான முடிவுன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் முடிவு மாதிரி தெரியல. ஏன்னா ஜெயலலிதா ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா கட்சிக்காரங்களாம் யாரும் இனிமேல் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, அண்ணன் தண்ணி புழங்கக்கூடாது, படி ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அந்த உத்தரவை பார்த்தா கட்சியோட எல்லா அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து எல்லாத்துலேயும் எடுத்துருவாங்க, இனிமேல் கட்சிக்கு இவருக்கு தொடர்பு இல்லைங்கிற பெரிய பெரிய கண்டிஷன்லாம் போடுவாங்க. அப்படி இல்லை அந்த அறிக்கை, விசாரணை தற்காலிகமாக அப்படிதான் இருந்துச்சு. என்ன எச்சரிக்கை விடுறாரு எடப்பாடியில வந்து, யாருக்கு எச்சரிக்கை விடுக்கிறாரு? உண்மையாவே அவருக்கு எதிராக ஏதோ ஒரு வகையில் நடவடிக்கை எடுப்பவர்கள் அல்லது ஒரு செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்கள், முக்கியமாக சில முன்னாள் அமைச்சர்கள் இணைப்புக்காக முயற்சி செய்யறாங்க. திரு பன்னீர் திரு டிடிவி, திருமதி சசிகலா, இவங்கெல்லாம் வந்தா என்ன அப்படிங்கிற கேள்வியில வைக்கிறாங்க. இந்த மாதிரி சில மூத்தவர்களுக்கு விடுக்கப்படுகின்ற மறைமுக எச்சரிக்கையா? பன்னீருக்கும் டிடிவிக்கும் இதுல வந்து ரோலே இல்லைங்க. என்ன ரீசன்னா, டிடிவி ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில இருக்கிறாரு, அவரு தேசிய அளவுல அரசியல் பண்ற மாதிரி அவரோட நிலைப்பாடு மாறிடுச்சு. பிரதமரோட அவர் காட்சி தர்றாரு கூட்டங்கள்ல. ஓபிஎஸ்ஸும் தேசிய அரசியல தான் இருக்கிறாரு, அவரும் வந்து என்டிஏ கூட்டணி, அவர் தனித்தலைவராக இருக்கலாம் அமைப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்டிஏல அவர் ஒரு அங்கம், பிரதமர் வந்தா போய் பார்க்கறது அப்படியான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. நேற்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஹரியானா தேர்தல் முடிவுகளுக்கு பிரதமருக்கு வாழ்த்து தெரிவித்து உடனடியாக கடிதம் போடுறது வந்து ஓபிஎஸ். எனவே ஓபிஎஸ் டிடிவி வந்து இனி அதிமுகவுக்குள்ள வரப்போறது இல்லைன்னு தான் நான் உணர்றேன். திருமதி சசிகலாவோட நிலைப்பாடு தான் நமக்கு தெரியல, அது எப்படி அவங்க எடுத்துட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்க பெரிய அமைப்பெல்லாம் இல்லை, ஒரு ஓட் பேங்க் இருக்கு, ஒரு மரியாதை இருக்கு, அதிமுகவோட ஒரு சீனியர் பர்சன், ஜெயலலிதாவுக்கு ரொம்ப நெருங்கியவர்கள், அப்படித்தான் அதை பார்க்கணும், நம்ம பிரிச்சிட வேண்டிதான். ஆனா அதிமுகவோட ஓட் ஷேர் கூட்டணும் அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி வருகிற விஷயம், அது உண்மை. அப்போ கூட்டணும் அப்படின்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கியே மொத்தமா திரட்டணும் இல்லையா? திமுகவுக்கு எதிரான ஓட்டு வங்கி என்பது மொத்தமாக திரளணும் அப்படின்னா, இந்த பிஜேபிங்கிறது ஒரு பிஜேபி ஆதரவு இல்லைன்னா பிஜேபி சாயல், இது வந்து ஒரு இரிட்டண்டா இருக்கும், அது வந்து ஒரு முள் மாதிரி, அதுலேருந்து முற்றிலும் விடுபடணும்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் அதிமுகவுக்குள்ளே நீங்கள் சொன்ன மாதிரி மூத்த அமைச்சர்கள் பலரும் வந்து மீண்டும் ஒரு முறை எம்எல்ஏ ஆகுனா நமக்கு பிஜேபி ஓட்டு தேவைங்க, நம்ம தொகுதியில் ஒரு 10,000 ஓட்டு பிஜேபி ஓட்டு இருக்கு, அது இல்லாமல் எப்படி ஜெயிக்க முடியும், எப்படியாவது பிஜேபியோட நம்ம வந்து ஒரு அலையன்ஸ் வச்சுக்கிறது தான் சரியா இருக்கும் அப்படிங்கிறது அதிமுகவில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்த குறிப்பிட்ட தலைவர்களின் எண்ணம். பிஜேபிலையும் அதே எண்ணம் இருக்கு. முக்கியமா வேலுமணியை அவர்களை போன்றவர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கு. பிஜேபியிலும் அந்த எண்ணம் இருக்குல்ல, பிஜேபியிலையும் அதே கொங்கு மண்டலம் பல பகுதிகளில் வந்து அதிமுக ஓட்டு நமக்கு தேவைங்க, வெற்றி பெறணும். இப்போ நயினாரே வந்து வெற்றி பெற்றிருக்கலாம், அதிமுக ஓட்டை வந்து பிரிக்காம இருந்திருந்தா. கன்னியாகுமரி அலாதியான மாவட்டம், என்னன்னா இன்னும் சொல்லப்படாத வந்துங்க, கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட எல்லா தொகுதியும் அதிமுகவுக்கு டெபாசிட் இல்லை, 7% 8% தான் ஓட்டு வாங்கியிருந்தாங்க சில இடங்களில், வெறும் அதாவது நாம் தமிழர் கூட கீழே அவ்வளவு குறைவான ஓட்டு வாங்கும்போது, கன்னியாகுமரி மாவட்டத்துக்காக பிற மாவட்டங்களில் இருக்கிற அரசியல் நிலைப்பாட்டை முனைமலுங்க செய்ய முடியாது, அதான் உண்மை. திமுகவும் அப்படியான நிலைப்பாடு தான் எடுக்கும். அந்த கன்னியாகுமரி மாவட்டங்கிறது டோட்டலாக வேறு தான் எப்போதுமே, இன்றுன்னு இல்லை பல காலகட்டங்களில் அது ஒன்று தான், எம்ஜிஆர் காலகட்டம் மட்டும் வேறு மாதிரி இருந்ததுங்க. ஆனால் மற்ற இதில் அது பிற தலைவர்கள் காலகட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்ட அரசியல் தமிழ்நாட்டின் பிற மாவட்ட அரசியலோடு ஒத்து வராது. அப்போது எடப்பாடி பழனிசாமி ரெண்டு செய்தி விடுக்கிறாரு, ஒன்று பிஜேபிக்கும், நீங்கள் சொல்கிற மாதிரி பிஜேபிக்கும், இல்லை இல்லை நாங்கள் இனிமேல் உங்களோட கூட்டணி வரமாட்டோம், நீங்கள் அந்த கற்பனையில் ஈடுபடாதீங்க என்று அவர் சொல்கிறார். இன்னொன்று, தன் கட்சியில் இருக்கிற பிஜேபி மறைமுக ஆதரவாளர்களுக்கும் பிஜேபியோட எந்த உறவும் கிடையாது, நீங்கள் இதை ஒத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுனா போங்க, இல்லைன்னா வந்து நான் சொல்றபடி தான் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி இருக்கு. நீங்க முக்கியமா முதல் கேள்வி சொல்லும் போது ரொம்ப ஸ்ட்ரிக்டெல்லாம் அவர் இல்லை, ரொம்ப ஒரு எச்சரிக்கை தான் விட்டுருக்காரு, அது வந்து மாற்றக்கூடிய மாற்றமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு முதல் கேள்விக்கு பதில் சொன்னீங்க. முக்கியமாக திரு எடப்பாடி பழனிசாமி ரொம்ப சாஃப்டான ஒரு நடவடிக்கை, முதல்ல வந்து பொறுப்பு எழுது போங்க, அது தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்றதன் மூலம் தலைவர்களை யாரும் முடிவு பண்ணாதீங்க, கூட்டணி யாரு கூட்டணி என்ன யார் உள்ள வருவாங்க அப்படிங்கிறது தான் தான் முடிவு செய்வார் அப்படிங்கறத அதை கோடிட்டு காட்டியிருக்கிறார். அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கூட்டணி என்று வரும்போதுங்க, இன்னைய தேதிக்கு தேமுதிக கூட்டணி இருக்கு,
பிற கட்சிகளோட காங்கிரஸ் உள்ளிட்ட பிற கட்சிகளோட திமுக கூட்டணியிலிருந்து யார் வந்தாலும் அதிமுக சேர்த்துக்கிடும். நம்ம திரும்ப லேட்டஸ்ட் சர்ச்சையிலேயே என்ன பார்த்தோம், திருமணம் அதிமுக கூட்டணிக்கு போயிடுவாருங்கிற ஒரு துணி தான் தெரிஞ்சது. இப்போ மெரினா ஏர் ஷோ, அதில் ஏற்பட்ட பிரச்சனைகள், திருமாவோட ஸ்டாண்டு வேறவா இருக்கு, உயர்மட்ட குழு விசாரணை குழு அமைக்கணும் அப்படின்னு அவர் வலியுறுத்துறாரு. கம்யூனிஸ்ட்கள் ஸ்டாண்டு வேறவா இருக்கு, இப்போ சாம்சங் போராட்டம் நடக்கு, கம்யூனிஸ்ட்கள் ஸ்டாண்டு வேறவா இருக்கு. அதாவது உடன்பாடு ஏற்பட்டு விட்டது என்று சொல்லப்பட்ட நிலையில சிஐடிவி வந்து அப்படிலாம் இல்லை, அது தவறான செய்தி. எல்லா ஊடகங்களையும் செய்தி வந்துருச்சு, டிவிகள்லாம் ஃப்ளாஷ் பண்ணிட்டாங்க, ஆனால் சிஐடிவி அது தவறான செய்தின்னு உடனே மறுப்பு தெரிவிக்குது. இத்தனைக்கும் மூணு அமைச்சர்கள் போய் அங்கே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டாங்க. ஸோ சமீப காலமாக நடந்து வருகிற பல நிகழ்ச்சிகளில் திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு இடையே சில கருத்து முரண்பாடுகள் இருக்குது. அதையும் தாண்டி கூட்டணி தொடரலாம், அது தேர்தல் காலத்து கூட்டணிகளுக்கு நம்ம அப்படி கருத்து முரண்பாடு பார்க்க முடியாது. ஆனால் அதிமுக என்ன நினைக்கணும்னா, அந்த கருத்து முரண்பாடு முற்றினால் அவங்க நம்ம அணிக்கு வர்றதுக்கு வசதியாக இருக்கும். ஆனால் நம்ம அணியில் இப்போ பிஜேபி இருந்தால் யாருமே வரமாட்டாங்க. உதாரணமாக இப்போ பிஜேபி அதிமுக உறவு இருக்குங்க, ஏதா எப்படியாவது கடைசியில் அவங்க சேர்ந்துருவாங்க, நம்ம ஒரு மறைமுக உறவு இருக்குது, நிழல் உறவு இருக்குது, இப்படிங்கிற ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்பட்டு விட்டால், பெர்செப்ஷன் ஏற்படுத்தப்பட்டு விட்டால், திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்தாலும் யாருமே அதிமுகவுக்கு வரமாட்டாங்க. ஏன்னா காரணம், இவங்க எல்லாமே பிஜேபி எதிர்ப்பாளர்கள், தீவிர எதிர்ப்பாளர்கள், சித்தாந்த எதிர்ப்பாளர்கள். எனவே அப்படியான ஒரு நிழல் கூட நம்ம மேலே படிஞ்சிடக்கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி அதை கொஞ்சம் கவனத்துடன் கையாளுகிறார் தான் நான் பார்க்குறேன். ஐடி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும்போது 10-15% வாக்குகள் குறைஞ்சிருக்கு, அதை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னதன் மூலம் அவர் அதிமுகவுடைய வாக்கு வங்கி சரிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஏத்துக்கிறாரு. அடுத்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதை 35% ஆக்க முடியாவிட்டால் ஆட்சிக்கு வர முடியாது. ஆட்சிக்கு வரட்டி பரவாயில்ல, அடுத்த தேர்தல ஒரு 20-25% வாக்கு வங்கி பெற்றாலே போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற முனைப்புடன் இருக்க வாய்ப்பு இருக்கா? அடுத்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறாரோ ஆட்சியை பிடிக்கலையோ, 2021 பெர்ஃபார்மன்ஸுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலா வரணும்ல. 2021 பெர்ஃபார்மன்ஸில் பிஜேபி கூட்டணி, கட்சியில் வந்து ஓபிஎஸ் எல்லாம் ஒரே தேர்தலில் பயணித்தவங்க தான். அப்போ 2021 கிட்டத்தட்ட 70+ தொகுதிகள், அடுத்த தேர்தல் 2026 ஆட்சியை பிடிக்க முடியல, ஆனால் ஒரு 60 தொகுதியாவது ஜெயிக்கணுமே. அந்த 60 தொகுதி ஜெயிப்பதற்கான வழி என்ன? தமிழ்நாடை வந்து பல்வேறு மண்டலங்களாக பிரிப்பது தான். பல்வேறு மண்டலங்கள்னால் முக்கியமான மண்டலம் கொங்கு மண்டலம், நமக்கெல்லாம் தெரிந்த விஷயந்தான். தென் மாவட்டங்களில் கட்சி பலவீனமாக இருக்குது. இந்த 10% ஓட்டு செறிவில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களில் அதிகமாக இருக்கும். ஏன்னா தென் மாவட்டங்கள் நமக்கு தெரிஞ்ச டெபாசிட் போன இடங்களே பல இடங்கள் இருக்குது. அப்போ தென் மாவட்டங்களை கணக்கில் எடுக்காமல் மத்திய வட மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலத்தை உள்ளடக்கிய பகுதிகள் இங்கே வந்து பெரிய அளவுக்கான வெற்றி பெற்றாதான் 60 தொகுதிக்கு வாய்ப்பு இருக்குது. 234 25% அது. ஸோ ரஃபாவது ஒரு 25% ஓட் ஷேர் வேணும். அந்த 25% ஓட் ஷேரும் இந்த பகுதிகளில் வந்து அதிகமாக இருக்கணும், அப்போ தானே ஜெயிக்க முடியும். ஹரியானாவில் என்னங்க ரிசல்ட் ஆச்சு? ஆஃப்டர் ஆல் வந்து 1.5 லட்சம் ஓட்டு தான் டிஃபரன்ஸு மொத்தத்திலேயே, 1% கீழே கம்மி. ஆனால் ஆட்சி போச்சுன்னா அப்புறம் 5 வருஷம் பேசி பிரயோஜனம் இல்லை. நம்ம எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் தப்பு, தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக நடந்து கொண்டது, இதெல்லாம் வந்து ஜனங்கள்கிட்ட எடுபடாது அப்படின்னா காஷ்மீரில் நடக்கலையான்னு கேட்பாங்க. இப்போ காஷ்மீரில் அப்போ இவிஎம் ஒழுங்காக ஒர்க் பண்ணிச்சான்னு கேட்பாங்க. ஸோ அரசியலுக்காக பேசிக்கலாமே தவிர, போனது தான். அது எப்படி இருந்தா என்ன, 2016 திமுக 1%ல தான் ஆட்சியை பறி கொடுத்தது, 5 வருஷம் போச்சு. இப்போ 1% முக்கியம் அப்படிங்கிறதான உணர்வு எப்போதுமே எல்லா அரசியல்வாதிகளுக்கும். அப்போ அதெல்லாத்தையும் சேர்த்து எடப்பாடி பழனிசாமி கால்குலேட் பண்ணும்போது அடுத்த தேர்தலுக்கே அவர் கிட்டத்தட்ட 72+ வந்துடுவார் வயசு, அதுக்கடுத்த தேர்தல்னால் 77+. அப்போ அவருக்கு அதில் சில நெருக்கடிகள் இருக்குது. பிஜேபியோட சேர முடியாதுங்கிற ஒரு நிலைப்பாடு வச்சிருக்காரு. திண்டுக்கல் சீனிவாசன் உடனே வேற மாதிரியான ஒரு உணர்வை பிரதிபலிக்கிறார். நேற்றுக்கே இல்லை இல்லை கூட்டணியெல்லாம் வந்து அந்த நேரத்தில் தான் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடை பிரதிபலிக்கிறாரு. இப்படி இருவேறு நிலைப்பாடுகள் வந்து அதிமுகவில் இன்னமும் தொடரத்தான் செய்யுது. அதாவது தலவாய் சுந்தரம் நீக்கத்துக்கு பிறகும் அது தொடருது. தலவாய் சுந்தரமே வாலண்டியராக வந்து நான் கொடியை செஞ்சு தூக்கி வைத்து தப்புன்னு வருத்தெல்லாம் தெரிவிக்க மாட்டார். அவர் நேற்றுக்கே அதை தெளிவுபடுத்துறாரு தொலைக்காட்சி பேட்டியில். அப்படிலாம் நான் தெரிவிக்கிறேங்க, நான் வந்து 10 வருஷமாக போயிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அது உண்மையும் கூட. அதாவது அங்கே வந்து கன்னியாகுமரி பாலிடிக்ஸ் வந்துங்க, ஆர்எஸ்எஸ் வந்து அவங்க வந்து அது பெரிய ஒரு கட்சி ரீதியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ரெண்டாவது சித்தாந்த ரீதியாக வந்து தமிழ்நாட்டின் பிற பகுதிகள் பிஜேபி எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு அப்படின்னா அங்கே அப்படி கிடையாது.
ரொம்ப வருஷமா முதல் எம்எல்ஏ எந்த கூட்டணி இல்லாம வந்தது பிஜேபிக்கு வந்தது எங்க வேலை எங்க வந்தாரு அங்கதானே வந்தாரு. அப்புறம் 98 எப்படி அண்ணாதிமுக ஜெயலலிதாமா வந்து 5 கொடுத்தாங்க அந்த கணக்கெல்லாம் போட்டுத்தானே கொடுத்தாங்க பாராளுமன்ற தேர்தலில் 5 சீட்னா 30 ஈக்குவல் இல்லை எப்படி கொடுத்தாங்க. ஸோ இது வேற பாலிடிக்ஸ், இப்போ நடக்கிறது வேற பாலிடிக்ஸ். இதில் வந்து ஆன்டி மோடிங்கிறது லோக்சபாவுக்கு பொருத்தம், அதே ஆன்டி மோடி சட்டமன்றத்துக்கு பொருத்தமாங்கிறதுல எனக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் சந்தேகம் இருக்குது. காரணம் சட்டமன்றம்னு வரும்போது உள்ளூர் பிரச்சனைகள் கண்டிப்பாக எதிரொலிக்கும். பிஜேபியோட உறவு இல்லை, ஒட்டு இல்லை, ஒட்டும் உறவும் இல்லை 2026 தேர்தல் வரைக்கும் இப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிற விஷயம். அதுவே கூட பிற கூட்டணி கட்சிகளுக்கான அதாவது திமுக கூட்டணியிலிருந்து யாராவது வந்தா நம்மகிட்ட சேருவாங்கிற ஒரு எண்ணம்னா நான் பார்க்கிறேன். கட்சியை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் எடப்பாடி தான் அப்படிங்கறத தொடர்ந்து காமிக்கிறார. பிக் பாஸ்லயே வந்து மாற்றம் ஏற்படுது இல்லையா, கமலஹாசன் இருந்தாரு முதல்ல, இப்ப விஜய் சேதுபதி வந்துட்டாரு. அதாவது உள்ளடக்கத்துல மாற்றம் இல்ல, நிகழ்ச்சி தான் சீசன் அடுத்த சீசன், ஆனா வழங்கு போவர் மாறுவார. முடிவுகள் எடுக்கலாம் பிக் பாஸ் வந்து, அது நம்ம வந்து அரசியல் அப்படி உண்மையிலே தெளிவா சொல்ல முடியாதுங்க. காரணம் வந்து அதெல்லாம் மாறுதலுக்கு உட்பட்டதா, சப்ஜெக்ட் டு சேஞ்ச் தான் அரசியல் என்பதே. நாளைக்கு அண்ணாமலையே இல்ல, வேற ஒரு தலைவர் வராரு. இப்போ ராஜாவே வந்து கொஞ்சம் அண்ணாதிமுக கூட்டணிக்கு ஆதரவு மாதிரி தான் அவரோட பேச்சு நடவடிக்கை எல்லாம் தெரியுது. அப்போ தேசிய தலைமை மாற்று முடிவு எடுக்கலாம். அண்ணாமலை அவர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்து அவர் ராஜ்யசபா எம்பி ஆகி மினிஸ்டராக கூடாதுன்னு ஒன்று கட்டாயம் கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நினைச்சா செய்யக்கூடிய மாறுதல்கள் தான். அப்போ இங்கே வந்து லைன் கிளியர் ஆகும்ல, அடுத்த ஒரு வருஷத்தில் ஏராளமான சேஞ்சஸ் வரும், அதான இயற்கை. திமுகவே வந்தப்ப இருந்த அந்த ஒரு சௌஜன்யம் வந்து இப்ப இருக்கா இல்லை. ஏன்னா அந்த ஆட்சியோட போக்கில் ஏற்படுற பல்வேறு மாறுதல்கள், பல்வேறு வகையான ஒரு மக்களுக்கான அதிருப்தி, மக்களுக்கு செய்வாங்க, எந்த ஆட்சியும் மக்களுக்கு செய்யாம கிடையாதுங்க. ஆனாலும் மக்கள் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் மோர். அந்த இடத்துல வந்து ஒரு ஆட்சின்னு இருந்தா ஒரு அதிருப்தி இருக்கும். அதனாலதான் அவங்க அந்த கூட்டணியை கரெக்டாக மெயின்டைன் பண்றாங்க. கூட்டணியிலிருந்து கொஞ்சம் ஓட்டு சதுரனா கூட நமக்கு வந்து வெற்றி வாய்ப்பு தராதுன்னு திமுக தலைமை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறது. எடப்பாடி தேர்தல் நெருங்குற சமயத்துல பன்னீர் சசிகலா இவங்களோட எனக்கும் உள்ள வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க சொல்றீங்க அண்ணாமலை மாறிவிட்டால் அதிமுக பாஜக உறவுக்கான சாத்தியம் இருக்கிறது. அப்படின்னா ஓபிஎஸ் சசிகலா ஈவன் டிடிவி இவங்களோட சமரசம் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குமா? டிடிவி பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு தனி கட்சி, அந்த தனி கட்சி இப்போ என்டிஏவோட ஒரு பார்ட், அந்த நிலைப்பாட்டிலேருந்து மாற்றம் இல்லைங்கிறது அவரே பலமுறை அதை சொல்லிட்டார். அதனால டிடிவி கொஸ்டின் இதில் அரேஸ் ஆகாது. சசிகலாமா அவங்கள வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வந்தால் அவங்களுக்கு ஒரு பொசிஷன் கொடுக்கணும், அந்த பொசிஷன் அவங்களோட பழைய பொசிஷனுக்கு ஈக்குவலாக இருக்காது. ஏன்னா பழைய பொசிஷன் பொதுச் செயலாளர், பொதுச் செயலாளர் இப்போ எடப்பாடி பழனிசாமி. அப்போ அதை விட லெஸ்ஸர் பொசிஷன் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுத்தாங்கன்னா சசிகலாமா அதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா கட்சிக்குள்ளே வருவாங்க. ஏன்னா அவங்க ஓட்டு வங்கி இருக்குன்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. அது வந்து முகலத்தோரை வந்து சமாதானப்படுத்துகிற ஒரு திருப்திப்படுத்துகிற ஒரு அரசியல் நடவடிக்கையாக கூட இருக்கும். நமக்கு தலைவர்களுக்கு இடையில் என்ன பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம வெளியில இருந்தால் இது எல்லாமே பார்க்குறோம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தால் ஜட்ஜ் பண்ணுறோம் என்ன பேச்சுவார்த்தை வேணாலும் நடக்கலாம். அப்போ அப்படியான ஒரு திட்டம் இருக்கலாம், நம்ம இல்லைன்னா அதெல்லாம் உறுதியெல்லாம் இன்றைய தேதிக்கு சொல்ல முடியாது. இப்போ ஓபிஎஸ் வந்து அதிமுகவுக்குள்ள வந்தால் அது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ரெண்டு வகையில பிரச்சனை வரும். அதாவது சசிகலாமாவுக்கும் ஒரு திருப்திகரமான பொசிஷன் கொடுக்கணும், ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு திருப்திகரமான பொசிஷன் கொடுக்கணும், அது கொஞ்சம் சிரமம். ஓபிஎஸ்ஐ தனிமைப்படுத்துகிறதுங்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வசதியா இருக்கும். என்னன்னா அவரோட இருக்கிற அந்த எம்எல்ஏக்கள் தான் முக்கியம். இந்த எம்எல்ஏக்கள் ஏன் முக்கியம்னாங்க, அடுத்தாப்புல வர்ற ராஜ்யசபா தேர்தல் 2025 நமக்கு 6 வேகன்சி வருது. அதிமுக கையில் இருக்கிற வேகன்சியை வச்சு 2 ஜெயிக்கிறதுக்கே கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இருக்கிற 4 எம்எல்ஏ கிடையாது, பிஜேபி வந்து எப்படி ஓட்டு போட போகுதுன்னு தெரியாது. அப்போ குறைஞ்சபட்சம் 33 ஷோராக வேணும், 34 கையில் வச்சா தாங்க ஒரு ராஜ்யசபா எம்பின்னு நம்ம டிசைட் பண்ண முடியும். அப்போ 34 68 வேணும் 2. திமுகவுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு, அவங்களும் வந்து மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் வாங்க முடியாது. அவங்களுக்கும் 1 வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டு வரணும். அப்போ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஓட்டுனா தேர்தல் நடக்கும். தேர்தல் நடக்கும்போது அதிமுக ஏற்கனவே இருக்கிற எம்எல்ஏக்கள் யாரையும் அவங்க ஓட்டை மாற்றி போட்டுறக்கூடாதுன்னு கவனம் செலுத்தும். ஜெயலலிதா காலத்திலே ஓட்டு மாற்றி போட்ட விஷயம்லாம் இருக்கு.
ஏன்னா இதுல கட்சித்தாவல் தடை சட்டம் அப்ளை ஆகாது. போட்டோ மாத்தி போட்டாலாம் நம்ம வந்து சந்தேகம் தான் பண்ண முடியுமே தவிர அதுக்கு நடவடிக்கை எல்லாம் எடுக்க முடியாது. அப்போ தலவா சுந்தரம்லாம் ஒரு எம்எல்ஏ, அந்த ஒரு ஓட்டு கூட ரொம்ப முக்கியம். ஓபிஎஸ் கிட்ட இருக்கிற ஓபிஎஸ் சேர்த்து 4 எம்எல்ஏ, ஓபிஎஸ் தவிர்த்து பார்த்தா கூட அந்த 3 எம்எல்ஏ ஓட்டு முக்கியம். அதெல்லாம் வந்து கால்குலேஷன் பண்ணி காய் நகர்த்திட்டு தான் இருப்பாங்க. சரி, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை புரிந்துக்காக திரு ஷியாம் மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.